அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், 5 PM ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூடாயில். ஃபஸ்ட் டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3240 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஹை வந்து பார்த்திங்கன்னா 3239. நமக்கு வந்து பை சான்ஸாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே மட்டும் இருக்குது ப்ரைஸு. சூப்பர் ட்ரெண்டு கன்ஃபார்மானு பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ADX பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. இந்த டயத்தில் நம்ம 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். நமக்கு 3240 மேலே பை சான்ஸாக சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ADXோட ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாதனால நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை, சரிங்களா? குடாயில் பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான், அதனால் மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ண சொல்லியிருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து குடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் கூட கிடைக்கல நம்மளுக்கு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 197 மேலே நம்ம ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் வந்து டெய்லியில் செக் பண்ணிடுவோம். டெய்லியில் பொறுத்தளவுக்கு 146 அபவ் 100% பை சான்ஸ். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 195, சரிங்களா? 100% பை சான்ஸ் அப்படிங்கிறது மார்னிங் நம்ம சொல்லியிருந்த வீடியோவில். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் நம்மளுக்கு பை சான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 195 மேலே, பட் டெக்னிக்கல் ப்ராரம் 197 மேலே பை சான்ஸ் நம்ம பார்த்தோம். பட் மார்னிங் சொன்ன விஷயம், பட் இந்த இடத்துலேயே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை சான்ஸ் கிடைக்கிது. நம்மளோட கண்டிஷன்ஸ் என்ன? பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும், ADX 20 அபோவ் வித் க்ரீன் கோடு, ப்ளஸ் சூப்பர் ட்ரெண்டு பை சான்ஸ். இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ADX கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே கண்டிஷன்ஸ் 5 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ்லேயும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா அப்படின்னா தைரியமாக பை சான்ஸ் எடுக்கலாம், தவறுகள் கிடையாது, சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கண்டிஷன்ஸ் அப்ளை ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதனால் நீங்கள் இந்த இடத்துல பை சான்ஸ் எடுத்துகிட்டு 93 ரெண்டு பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸு ஆகஸ்ட் கான்டாக்ட் க்ளோஸ்டு, செப்டம்பர் கான்டாக்ட் நல்ல ஒரு பை சான்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு 93 ஸ்டாப் லாஸை வைக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு டெய்லியில் சப்போர்ட் பண்ணனால உங்களுக்கு 203 வரைக்கும் நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து 207. இப்போ நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த் கான்டாக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 240 வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சொல்கிற கான்செப்டை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? 15 மினிட்ஸில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே முன்னாடியே நம்ம என்ட்ரு ஆகிருக்கலாமே அப்படின்ற கான்செப்டில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு, குடாயில் பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு 1-3 மினிட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும், கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகணும், சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையிலேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அதனால் கோல்டை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன் மார்னிங் வீடியோவில். ஏன் அப்படின்னா மந்த் எண்டில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் அப்படின்ட்டு, அதனால் கோல்டை பொறுத்தளவுக்கு ட்ரேட் பண்ணலை. இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு ADX இந்த இடத்துல ஒரு பைக்கும் சப்போர்ட் பண்ணலை, செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலை. அதனால் நீங்கள் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம், சரிங்களா? இதே கான்செப்ட் தான் சில்வரும். சில்வரும் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ADX சப்போர்ட் பண்ணலை, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே நம்ம 100% பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். 50,000 வந்து 75,000 வரைக்கும் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே அப்ளை ஆயிருந்தது, சரிங்களா? ஃபுல்லாக 75 வரைக்கும் ரெக்கவர் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இது ப்ராஃபிட் புக்கிங்க்காக தான் கீழே இறங்க தெரிஞ்சு செல் ட்ரெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செல் ட்ரெண்டு கிடையாது, வெயிட் பண்ணணும், சரிங்களா? ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் வந்து இந்த மார்க்கெட்லேருந்து பிரேக் அவுட் மேலே ஆகாமல் இருந்தால் மட்டுமே மீண்டும் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது வரைக்கும் சில்வர் கோல்டை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கும். இப்போ மந்த் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளியரான ட்ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிடும். ட்ரெண்ட் வந்து அப்பா மாறுதா இல்லை டவுனாக மாறுதா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ குடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணல. இப்போதைக்கு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்ம பை சான்ஸ் கொடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத மற்றும் வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்படுச்சா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணால் நம்மளாம் அச்சீவ் பண்ணிக்கிறக்கூடாது, மார்க்கெட்டு ஏறும் இறங்கும் அப்படின்ட்டு. இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட், இதுதான் நம்மளோட கான்செப்ட், சரிங்களா? ஓகே, நம்மளே மீண்டும் மற்ற வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.